வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இது அந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பகுதியில் போட் நெக் சுடிதார் கட் பண்ண போகிறேன், டாப் கட் பண்ண போகிறேன். அதை நான் உங்களோட பகிரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த சுடிதார் வந்து டாப் இதுதான் கட்ட போகிறோம், கட் பண்ண போகிறோம். உயரம் வந்து 37, உயரம் வந்து 37. நான் கீழே வந்து ஒரு 3/4 இன்ச் மடிக்கிறதுக்கு விட்டுட்டு 37 வச்சுட்டேன். 1 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் வரைக்கும் வச்சுக்கலாம். இது துணி கரெக்டாக இருக்குது, சுகராக இருக்குது கரெக்டாக. அதனால் நான் 3/4 இன்ச் வச்சுருக்கேன், 3/4 இன்ச் பட்டி மாதிரி போடுறதுக்கு. சரியா? இப்போ நம்ம வந்து ஷோல்டர் வந்து இவங்களுக்கு ரெடி ஷோல்டர் வந்து 14.5, ரெடி ஷோல்டரில் அவங்க பாடியில் எடுத்த ஷோல்டர். சரிங்களா? இது வந்து அளவு டாப் கொடுத்துருக்காங்க. பாடி அளவு வந்து உயரம், பாடி சுற்றளவு வந்து 41, ஃபிட்டிங் வந்து 37, சீட் அளவு 42, சைடு ஓப்பன் 19, டவர் வந்து 47. இதை நம்ம அப்படியே தான் வைக்க போகிறோம். அவங்க எந்த மாற்றமும் கேட்கல, எல்லாமே சரியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதே அளவு ஆனால் நெக்கு மட்டும் போட் நெக்காக மாற்ற சொல்லியிருக்காங்க. அதனால் அது வந்து நெக்கு நம்ம ஆல்ரெடி வந்து பா நெக் வெட்டியிருந்ததுனால இப்போ நம்ம போட் நெக்கின் போது அவங்களுடைய அளவு ஷோல்டர்லேருந்து அவங்களுடைய பாடியிலேருந்து 14.5 இன்ச் மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுட்டோம். அது மட்டும் எடுத்தால் போதும் நம்ம அது நமக்கு வந்து ஷோல்டர் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக. இல்லைனாலும் நம்மளே ஒரு கணக்கு வைக்கலாம். இருந்தாலும் அவங்களுடைய பாடியில் எவ்வளவு அப்படின்றத நம்ம பார்த்து 14.5 எழுதிக்கிட்டோம். இப்போ நம்ம ஷோல்டர் வைக்கலாம். ஏ எவ்வளோ வைக்கலாம், ஷோல்டர் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஏ வந்து 9 வைக்கலாம், ஏன்னா போட் நெக்குன்றதுனால 9 வைக்கிறேன். 9 to 9.5 வரைக்குமே வைக்கலாம். சில நல்லா ப்ராடாகவே வேணும் அப்படின்னாங்கன்னா 9.5 வைக்கலாம். இப்போ ஷோல்டர் வந்து 14.5 அவங்களுடைய முழு ஷோல்டரு. நான் 2 இன்ச் மைனஸ் பண்ணி 12 வைக்கிறேன். இப்போ நம்ம இந்த சைடு ஒரு தையலுக்கு, இந்த சைடு தையலுக்கு கோடு போட்டுருவோம். தையலுக்கு விட்டுறணும். சரியா? இது நம்ம பைப்பிங் வைக்கலாம்னா நம்ம இதை ஒட்டியே எடுத்துக்கலாம். நம்ம வந்து அடிச்சு திருப்ப போகிறோம்னா தையலுக்கு விட்டு பண்ணணும். இந்த சைடு நம்ம எப்படி கண்டிப்பாக தையலுக்கு வேணும், ஆம்பல் பக்கம். இப்போ பாடி உயரம், பாடியோட லூஸ் வந்து 41, அப்படின்னா 10 1/2 நாலில் ஒரு பாகம் வைக்கிறோம் இல்லையா, நாலாக படிச்சிருக்கோம். நம்ம 10 1/2 வச்சுக்கலாம். இது சுடியிலேருந்து அளவு எடுத்தது தான். இது அவங்க கொடுத்த டாப்லேருந்து அளவு எடுத்தது. இப்போ இது வந்து உயரம் வந்து 3.5 to 4 வச்சுக்கலாம். அவங்க வந்து சிலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே வேணும்னு கேட்பாங்க, சிலர் கொஞ்சம் டவுனாக தான் வேணும்னு கேட்பாங்க. இவங்க வந்து கொஞ்சம் நார்மலாக தான் கேட்டிருந்தாங்க, ரொம்ப மேலே வேண்டாம் அப்படின்னு. அதனால் 4 வச்சுக்கலாம். 4 வச்சு இந்த ஷேப்பை வந்து அப்படியே அந்த போட்டு ஷேக்கை அப்படியே கொண்டு போய் இதில் சேர்த்துருவோம். இப்போ இதில் போகும்போது ஒரு 1/4 இன்ச் நம்ம வளர்க்க வேண்டிய தேவை வந்தாலும் அந்த அழகாக வர்றதுக்காக வளர்த்துக்கலாம். 3.5 வச்சா கரெக்டாக இருக்கும். ஆனால் அவங்க வந்து நெருக்கமாக வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால நம்ம அப்படியே இந்த போட் ஷேப்புக்கு எடுத்துட்டோம். ஏன்னா சிலருக்கு பார்த்தீங்கன்னா கழுத்து ஒட்டி போட பிடிக்காது. இப்போ இதில் நம்ம வந்து பைப்பிங் தான் கொடுக்க போகிறோம். இதை கட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அப்படி ஷேப்பாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து ஆமூல் அளவு வந்து இவங்களுக்கு 16.5, ஒரு 5.5 வச்சு நான் வந்து மார்க் போட்டுட்டு எல் மார்க் போட்டு அளந்து பார்க்குறேன் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட 16-17 வருது. இப்போ நம்ம மார்க் போட்டுட்டு பார்க்கலாம். வேணும்னா கொஞ்சம் மேலோட்டமாக தூக்கிக்கலாம். நான் ஒரு புள்ளி மேலே தூக்குற மாதிரி தான் வைக்கிறேன். இது வந்து இங்கேருந்து நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம். தேவைப்படுறவங்க ஒருத்தவங்க வந்து 1 இன்ச்சு 1.5 இன்ச் அப்படின்னு வைக்கிறாங்க இல்லையா, நம்ம வந்து 1.5 1.5 அப்படி தான் வைக்கிறோம். இது நம்ம அதை ஷேப்பு தகுந்த மாதிரி வச்சுக்கிட்டால் போதும். இது இவ்வளோ தான் அப்படின்றதெல்லாம் கம்பல்சரி கிடையாது. நம்ம ஒரு அளவு வைக்கிறோம் அப்படின்னா அந்த அளவு வச்சுட்டு வேணும்னா அதை வந்து மாற்றினாலும் மாற்றிக்கலாம். இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். 17 இருக்குது. இன்னும் 1/2 இன்ச் நம்ம கம்மி பண்ணணும். இப்போ நான் என்ன செய்கிறேன், லைட்டாக மேலே தூக்குறேன். மேலே தூக்கிட்டேன், ஒரு 1/4 இன்ச் தூக்கிட்டேன். இப்போ எவ்வளோ முதல்ல எவ்வளோ வச்சுருந்தாலும் 5.5 வச்சுருந்தோம். இப்போ 5 1/2 இன்ச் தூக்கியிருக்கேன். இப்போ இந்த ஷேப்பை வந்து அப்படியே கொஞ்சம் மேலே ஓட்டமாக எடுக்க போகிறேன். கொஞ்சம் மேலே கொண்டு போய் அதில் சேர்த்துட்டோம்னா இப்போ நான் வந்து ரெடியில் போடுறேன். கட் பண்ணும்போது தள்ளி தான் கட் பண்ணுவோம். இப்போ ரெடியில் நம்ம போட்டுட்ருக்கோம். இப்போ இதில் மேலோட்டமாக அளந்து பார்ப்போம். 8.5 வருது. 16.5 ஓகே, நமக்கு 16.5 தான் அதோடய ஆம்பல அளவு. இங்கே ஷோல்டர்லேருந்து 13 இன்ச்சு கிட்ட நம்ம வந்து ஃபிட்டிங் அளவு 37, 9 வச்சுனா 36, 9.5 வச்சுனா 37 வருது. 37 வச்சுக்கலாம். இங்கே இந்த ப்ளஸ் மார்க் கரெக்டாக போட்டுக்கோங்க. அடுத்தது சைடு ஓப்பன் வந்து 19, சைடு ஓப்பன் 19 வச்சுட்டு
அந்த பத்தொம்பது கிட்ட பத்தொம்பது பத்தொம்பது கிட்ட வந்து 42 சீட் அளவு வந்து 42 வருது. 42னா பத்தரை, பத்தரை வச்சா 42. கீழே டவர் பார்த்தீங்கன்னா கீழே எண்டு இந்த டவர் வந்து 47. இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா 42, இது வந்து ரெடி தான், நம்ம எல்லாமே அதில் அளவு எடுத்ததுனால ரெடி தான் வைக்கிறோம். 42 47 அங்கே, அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் கீழே வந்து அவங்க அதிகமாக போட்டிருக்காங்க அதில் இருக்கிறத அப்படியே கேட்குறாங்க. இப்போ 12 வச்சோம்னா 48 வரும், ஒரு கால் இன்ச்சு குறைச்சோம்னா 47 வந்துடும். 11.5 இந்த எண்டில் வந்து 11.5 வச்சுக்கிட்டு அதோட இணைக்கணும். அதை எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம அப்படியே ஏசி மெத்தட் தான் இது, இதுலேருந்து நம்ம அப்படியே இங்கே இணைச்சிருவோம். ஹாம்கோல்லேருந்து இதை இணைச்சிருவோம், இங்கேருந்து சைடு கட்டுக்கு இதில் இணைச்சிருவோம். இது அப்படியே டைரக்ட் ஸ்ட்ரைட்டாக அங்கே கொண்டு போயிடுவோம். இதுக்கு நேராக வர மாதிரி பெரிய ஸ்கேல் இருந்தால் பெரிய ஸ்கேல் வச்சுக்கோங்க, நம்ம சின்ன ஸ்கேல்லேயே அதை கரெக்டாக அப்படியே ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்படி ரெண்டு போட்ட பாருங்கள், அவ்வளோதான். இப்போது இதில் மெயினாக கவனிக்க வேண்டியது என்ன இருக்குன்னா, முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டியது, இப்போ நம்ம இந்த இங்கே சீட் அளவுலேருந்து டவர் வந்து அதிகமாக போகுது பார்த்தீங்களா. இப்போ நம்ம இப்படியே விடாமல் லைட்டாக இங்கே பெண்டு எடுக்கணும், இங்கே கொஞ்சம் அப்படி பெண்டு எடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும். இது ஏன்னா இது அதிகமாக அதிகமாக இந்த இடத்துல பெண்டு எடுத்திங்கன்னா தொங்காமல் இருக்கும், இல்லைன்னா சைடு தொங்குன மாதிரி காமிக்கும். சரியா, இப்போ நம்ம மார்க் போட்டோம், அப்படியே கட் பண்ணிடலாம். இப்போ இங்கே வந்து நான் கட் பண்ணும்போது என்ன பண்ணுவேன், அப்படியே வெட்டு, இதில் வந்து 1 இன்ச்சு கணக்கு பண்ணி அப்படியே வெட்டி இங்கே 1.5 1.5 அப்படியே வெட்டிடுவேன். இப்போ சிலர் புதுசாக நம்ம வந்து பார்க்குறவங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இங்கேருந்து 1 இன்ச்சு கரெக்டாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு பழகிடுச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கெல்லாம் இங்கே வரைக்கும் ஒன்று வச்சுக்கலாம். பழகிடுச்சுன்னா உங்களுக்கு அப்படியே கை வந்துடும். அப்போ இங்கே வந்து 1.5, இந்த சென்டரில் 1.5 வச்சுக்கோங்க, இங்கேயும் 1.5 வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் தான் கத்திரி போடணும். சரியா, இதில் தான் வெட்டணும். நீங்கள் லேசாக அப்படியே வந்து இதில் நீங்கள் மார்க் போகிறதுனா போட்டுக்கோங்க. இங்கே வரும்போது 1.5 வரும், இங்கே 1 இருக்கும். இங்கே வந்து 1 இன்ச்சுக்கு மேலே விடாதீங்க, நம்ம மடிச்சு அடிக்கிறதுக்கு அப்போ தான் கரெக்டாக வந்து நம்ம நினச்ச அளவு வரும். ஏன்னா இது பட்டி நம்ம மடிச்சு அடிக்கும்போது ரொம்ப அதிகமாக விட்டிங்கன்னா இந்த கணக்கு கூடிடும். சரியா, இப்போ நம்ம அப்படியே கட் பண்ணிடலாம். இது நீங்கள் இந்த கட் பண்ணுறது வந்து நீங்கள் பழக பழக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்களே வந்து கண் பார்வையிலேயே வந்து 1.5 1.5 இன்ச்சு விட்டுருவீங்க. உங்களுக்கு அது பழக்கம் இல்லைன்னா நீங்கள் மார்க் இல்லை ஐட்டம் மாதிரி போட்டுக்கிட்டு பண்ணுறது கரெக்ட் நல்லது. இப்போ இந்த கீழ் டவர்லேயும் கிராஸ் எடுத்துடுவோம். இது லைட்டாக இந்த மாதிரி கிராஸ் எடுத்தால் தான் அது வந்து அந்த தொங்காமல் இருக்கும். சரியா, இப்போ இது வந்து பைப்பிங் தான் வைக்க போகிறோம், ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஊட்ட பைப்பிங் தான் வைக்க போகிறோம். அதனால் நான் கோடு மேலேயே வெட்டி வெட்டிடுறேன். இப்போ அடிச்சு பிறட்டுற மாதிரியான நெக்கு எதை பக்கம் நெக்காக இருந்தால் நம்ம தையலுக்கு விட்டு வெட்டணும், அதனால் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதை அப்படியே சேப் அப்படியே எடுத்துடுறோம். இதை அப்படியே நான் கிராஸாகவே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நீங்கள் நம்ம பைப்பிங் வச்சு தனித்தனியாக தான் அடிப்போம். நாங்கள் ஷோல்டர் வந்து நம்ம பைப்பிங்கை வச்சுட்டு தான் ஷோல்டர் ஏற்றணும், ஏன்னா இது இப்படி போகுது இல்லையா, அதனால் அப்போ தான் அந்த ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும். இப்போ இந்த நெக்கு இன்னும் மேலே ஏற ஏற ஷோல்டரை வந்து இன்னும் வளர்க்கணும். இந்த போட் நெக்கு வந்து இது வந்து கழுத்து உறுத்தக்கூடாது, எனக்கு போட்டு மாதிரி இருக்கணும், ஆனால் ரொம்ப போட்டு மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுனால நம்ம இப்படி வச்சுருக்கோம். இதே இன்னும் மேலே ஏற்ற ஏற்ற இந்த ஷோல்டரை வளர்த்துக்கணும். சரியா, நம்ம இப்போ அதில் எப்போயுமே அந்த விஷயத்தை நம்ம நிறைய இதில் சொல்லியிருக்கோம், எல்லா இதுவுமே அப்படி தான். நெக்கோட அளவு மேலே ஏற ஏற ஷோல்டரோட அளவு வளர்ந்துக்கிட்டே இருக்கும், நெக்கு உள்ளே இறங்க இறங்க ஷோல்டர் அளவு உள்ளே வந்துகிட்டே இருக்கும். இங்கே ஷோல்டர் வெளியே வர வர ஆம்புல அளவு இறங்கும். இந்த டிஸ்டன்ஸ்லாம் வந்து இவ்வளோதான் அவ்வளோதான் கணக்கு கிடையாது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கை சுற்று அளவில் பாதி வச்சுக்கோங்க, ஆறில் ஒரு பாகம் வைங்க, இது இப்படி ஒரு கணக்கு வைங்க, அப்படி கணக்கு வைங்கலாம் சொல்கிறாங்க, ஆனால் விவரத்தை சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி சொல்லிவிட்டு இந்த நெக்கு ஐ நெக் வரும்போதோ லோ நெக் வரும்போதோ காலர் வரும்போதோ அது எப்படி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரே மாதிரி அவங்க சொல்கிறப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா தப்பு தவறு தான் வரும். இந்த கணக்கெல்லாம் வந்து கணக்கே கிடையாது. இப்போ நான் இப்போ 5.5 வச்சேன்னா 5.5 வச்சேன்னா நமக்கு ஆம்பூல் கணக்கு தான் வரணும். சரிங்களா, இந்த ஷோல்டரோட கணக்கு வரணும். இதோட வித்து இறங்க இறங்க ஷோல்டர் அளவு உள்ளே வரும்போது சூழல் உள்ளே வரும்போது அப்போவும் நம்ம இங்கேருந்து எடுத்தோன்னா ஆம்பூல் ரொம்ப பெருசாக இருக்கும், அது வந்து அவங்களால போட முடியாது, ஏன்னா விரிஞ்சிருத்தனமாக வந்துடும். இப்போ நீங்கள் அந்த மாதிரியான கணக்கீடும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அவங்களாம் அதெல்லாம் சொல்கிறாங்களான்னு பாருங்கள், இல்லை நீங்களாவது கேள்வி கேளுங்க. இப்போ எங்ககிட்டையும் நீங்கள் நிறைய பேர் கேள்வி கேளுங்க, நம்ம பண்ணுற தப்பையும் நம்ம அப்போ தான் திருத்த முடியும். அதேமாதிரி அவங்கவுங்க பண்ணுற ஒரு மெத்தேடு கண்மூடித்தனமாக ஒரு மெத்தேடு சொல்கிறாங்கன்னா அந்த மெத்தேடை கேளுங்க. இதை எப்படி பண்ணும்போது எப்படி சரியாக வருது, இந்த மாதிரி பண்ணால் சரியாக வருமானு கொஞ்சம் உங்களுக்கு புரியாது. நீங்கள் வந்து புதுசாக பார்க்குறவங்க நிறைய பேர் பார்ப்பீங்க, அதனால் நான் உங்களுக்கு விவரத்தை சொல்கிறேன். நம்ம இதில் பார்க்குறவங்களுக்கு அது தெளிவாக சொல்லிடணும், எதையுமே வந்து ஒரே இதுதான் அப்படின்றது கணக்கு கிடையாது. இப்படி இவ்வளோ மாறும்பொழுது இதெல்லாம் மாறுபடும் அப்படிங்கிறத நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா, ஏன்னா நிறைய சொல்லுவாங்க நம்ம வீடியோ வந்து நிறைய நீங்கள் பேசுகிறீங்க சார், ஆனால் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. நம்ம பேசுகிறது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கவனமாக கேட்டிங்கன்னா அது சில பாயிண்ட்டோடு நம்ம சொல்லுவோம்.
எல்லாமே பாயிண்ட்டுங்கிற இருக்கும், பாயிண்ட் இல்லாமல் நம்ம சொல்லலை. இப்போ இவங்களுக்கு வந்து பேக் ஏரோடாட் தேவை அப்படின்னா நம்ம ஏரோடாட் போட்டுக்கலாம். ஏரோடாட் இவங்க கேட்கல, அவங்க அளவு ட்ரெஸ்லையும் இல்லை, அதனால் நமக்கு வேண்டாம், வேணும்னா நம்ம போகணுன்னா போட்டுக்கலாம். அப்படி போகிறதா இருந்தால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா, ஏரோடாட் ஸ்டைலுக்காக போடுறவங்களுக்கு வேறு, ஃபிட்டிங்காக போடுறது இருக்குது. ஃபிட்டிங்காக போடுறதுனா நம்ம இதே மே இதில் வச்சு நம்ம போட்டுக்கலாம். ஸ்டைலுக்காக நம்ம போட்டு ஃபிட்டிங்கும் இருக்கணும், ஆனால் கொஞ்சம் எனக்கு ஸ்டைலாக இருக்க மாதிரி வேணும், ஆனால் ரொம்ப ஃபிட்டிங் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்தாங்கன்னா, நம்ம வந்து இங்கே ஒரு 1 inch மைனஸ் ப்ளஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏரோடாட் போட்டோம்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஒரு 1 inch மட்டும் மைனஸ் ஆகும், இல்லைனா இப்போ 1/2 inch மைனஸ் ஆகும். நம்ம ஏரோடாட் போடும்போது தேவைன்னா நம்ம ஏரோடாட் போட்டுக்கலாம், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா. அவ்வளோதான், வெட்டிட்டோம். இப்போ கை வெட்டினா வேலை முடிஞ்சிச்சு. இந்த கை உயரம் வந்து 9 inch கை உயரம் கேட்டிருக்காங்க. இப்போ படி மடிக்கிறதுக்கு நம்ம பட்டிக்கு தையல் விட்டுட்டு 9 inch கை உயரம் ஒம்பது தையலுக்கு திரும்ப விட்டுருவோம். இப்போ இது வந்து ஆம்பளுடைய கணக்குலேருந்து, இப்போ இது கூட நான் சொல்லணும், இதை வந்து நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லணும். இப்போ 16 inch ஆம்பு, 16.5 பாதினா 8.5, 8.5 வந்து 1 inch மைனஸ் பண்ணிக்கோங்க. சிலர் வந்து 1/2 inch மைனஸ் பண்ணிக்கோங்க, 1 inch மைனஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, மைனஸ் பண்ணிவிட்டு அதில் என்ன பாதியோ அதை வைக்கலாம் அப்படின்னா 3.75 வரணும். இது கூட வந்து சில இதில் வந்து நிறைய நான் வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன், சிலர் கணக்கு சொல்கிறாங்க, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த கணக்கு சொல்கிறது சரியாகவும் வருது. நம்ம திரும்ப திரும்ப நம்ம செக் பண்ணி பார்க்குறோம் இல்லையா. ஆனால் நம்மளோட தனி மெத்தடுன்னு பார்த்தோம்னா, அளவு எடுத்து செய்யும்பொழுது பார்த்தோம்னா, நம்ம வந்து 2.5 இப்படி தான் வச்சுட்டு வருவோம், 2.5 தான் வைப்போம். நம்ம 16.5 2.5 தான் வைப்போம். ஆனால் இப்போ இவங்க சொல்கிற கணக்கு இப்படி பார்க்கும்பொழுது 7.5 3.5 ஆச்சு, 3.5 ஒரு புள்ளி. இப்போ 3.5 ஒரு புள்ளி இங்கே வச்சா அடிங்கை வந்து பெரிய அளவுக்கு குறைஞ்சி வரும், ஆனால் அதுவும் சரியாக தான் வரும், இது நல்லா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், ஒரு சிலருக்கு வந்து செட் ஆகுது, ஒரு சிலருக்கு செட் ஆகலை, ஆனால் பெரும்பாலும் செட் ஆகுது. எதையுமே நம்ம வந்து நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லணும். இப்போ ஒரு பெரியவர் வந்து ஒரு சேனலில் போட்டுட்டு வராங்க, நான் கவனித்தேன், அவர்கிட்ட நிறைய முரண்பாடான விஷயங்கள் எனக்கு முரண்பாடானது இருக்குது. அந்த கேள்விகள் நம்ம வருங்காலத்தில் நம்ம ஒன்றுனா பேசும்போது சொல்லுவோம். ஆனால் அவர்கிட்ட இந்த விஷயம் வந்து சரியாக இருக்கிற மாதிரி பார்த்து நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம நல்லதாக சொல்லியே ஆகணும், அதில் நிறைய முரண்பாடு இருக்கிற விஷயங்களை கேள்விக்கான விஷயங்களை கேள்வி கண்டிப்பாக கேட்போம். சரி, இது நான் என்ன சொல்கிறேன்னா, இதில் பாதி அதில் 1 inch மைனஸ் பண்ணி பாதி, முதல்ல வந்து இதில் பாதி இதில் பாதினே சொல்லியிருந்தாங்க. நானும் கூட அந்த ஒரு கேள்வியாகவே அவர்கிட்ட கேட்டிருந்தேன், நீங்கள் என்ன ஆமுலில் பாதி வைங்கன்னு சொன்னீங்க, அப்புறம் 1 inch மைனஸ் பண்ணிவிட்டு அதில் பாதி வைங்கன்றீங்களே, ரொம்ப ஆமுலில் பாதி வைக்கிறா இருந்தால் ரொம்ப அதிகமாக வருமே அப்படின்னு சொல்லி நானே ஒரு கேள்வியாகவே கேட்டிருந்தேன். அவங்க அதுக்கு வந்து இல்லை, 1 inch மைனஸ் பண்ணி வச்சுக்க சொன்னீங்க இல்லையா, அப்போ அது ஏன் அப்படி சொன்னீங்கன்னு கேட்டப்பறம் அதுதான் சரியாக வரும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நானும் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன், நிறைய பேருக்கு சரியாக வருது. இப்போ இவங்களுக்கும் இந்த போட்டு நிற்குன்றதுனால நம்ம அது மாதிரியே ட்ரை பண்ணியும் பார்க்கலாம் சரிங்களா. ஷோல்டர் வளர்ந்து வருது இல்லையா, நான் ஏற்கனவே வந்து பதிவு பண்ணியிருக்கேன், ஷோல்டர் வந்து கொஞ்சம் அதிகமாக வளர்ந்து வர்றவங்களுக்கு அடிங்கை அதிகமாக எடுத்தால் நல்லாயிருக்கும். ஷோல்டர் வந்து கம்மியாக வர்றவங்களுக்கு, உள்ளே ரொம்ப உள்ளே வர்றவங்களுக்கு அடிங்கையோட அளவு மீடியமாக எடுத்துக்கலாம். ஷோல்டர் பெருசாக வர வர நம்ம வந்து இந்த அடிங்கையோட அளவு அதிகப்படுத்தினா நல்லா தான் இருக்குது அப்படின்னு. நம்ம அது எல்லாருக்குமே அதிகமாக வச்சாலும் நல்லா இருக்குதா எப்படின்றது நம்ம அடுத்தடுத்து நம்மளும் டெய்லி பாடம் கற்றுக்கிட்டு தான் இருக்கோம், நம்ம கற்றுக் கொடுக்குறோம், நாமளும் கற்றுக்கிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்களை வந்து நமக்கு மக்களுங்களே வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படி இருக்குதாமேன்னு சொல்லி கேட்கும்பொழுது நமக்கு நிறைய விஷயங்கள் புரிதல் வருது. சின்ன சின்ன புது கலைஞர்களுக்கு தான் பார்த்திங்கன்னா, அவங்களே கூட எனக்கு யூடியூப்பில் லிங்க்லாம் நிறைய பேர் அமுச்சு விடுறாங்க, இவங்க எப்படி சொல்கிறாங்களே சார், அவங்க எப்படி சொல்கிறாங்களேலாம் கேட்குறாங்க. அப்போ நம்ம அதுலேருந்து நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் எடுத்துக்கலாம், கேள்விக்கான விஷயங்களை அது முரண்பாடான விஷயங்களை நம்ம கேள்வியாகவும் வச்சுக்கலாம் சரி ஓகே. நிறைய விஷயங்கள் நம்ம தையல் துறை மூலமாக பயணிக்கணும், நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணுன்றது நம்ம நோக்கம். இப்போ நம்ம அதே அளவு வச்சு நான் மார்க் போடுறேன், 3.5 ஒரு புள்ளி வச்சுருக்கோம் இல்லையா. சரி, இப்போ வந்து ஆம்பளோட அளவு 16.5 அப்படின்னா 8.5 வரணும். நான் ஒரு புள்ளி கூட இருந்தால் பரவாயில்ல, கம்மியாக இருக்கக்கூடாது சொல்லியிருக்கேன் இல்லையா. 8.5 ஒரு புள்ளி வச்சுக்கிறேன் நான், 8.5 ஒரு புள்ளி வச்சு மார்க் போட்டேன். இப்போ நம்ம இதை கொண்டு போய் அங்கே நேராக அப்படி போய் இணைச்சிருவோம். கை சுற்றளவு வந்து 11.5 5.5 வச்சோம்னா 11.5 11.5. இப்போ இதை இணைச்சிடுவோம். ஓகே,
இங்கே ஒரு நாச் பண்ணிக்கோங்க, இங்கே ஒரு நாச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கவர் தட்டு எடுத்துடுவோம். கவர் தட்டு இப்போ இதிலேயே நம்ம மார்க் இதில் போட்டு எடுத்துக்கலாம். அதிலேயே போடணாலும் போடலாம், இதுலேயும் நம்ம போட்டுக்கலாம். இங்கேருந்து ஒரு 1 இன்ச் கேப்பு, 3/4 இன்ச் கேப் விட சொல்லியிருக்கேன். ஒரு சைஸ் இருந்த மாதிரி கேப் விட்டுக்கலாம். கேப் விட்டுட்டு இங்கே சென்ட்ரு, இங்கேயும் அதே மாதிரி கேப் விட்டுட்டு இது மாதிரி எடுத்துடலாம். இப்போ கத்திரி இப்படி போட்டு, இப்படி போட்டு தான் இறக்கணும். ஓகே, ஓகே, கை எடுத்தாச்சு, அவ்வளோதான். இதில் ஃப்ரண்ட் தட்டில் நம்ம ஆமூல் வந்து ஃப்ரண்ட் தட்டில் லைட்டாக குடையணும். இதில் ரெண்டுமே ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே சேம் தான். நம்ம வந்து இதில் வந்து ஃப்ரண்ட் தட்டில் கவர் தட்டு எடுத்துட்டு அதை நம்ம நாச் அடையாளம் பண்ணணும். ஏதாவது ஒரு அடையாளம் போட்டு இதிலே ஒரு சின்ன நாச் பண்ணினா பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச் மட்டும் குறைஞ்சிட்டேன், இங்கே எதுவுமே நம்ம பண்ணலை. இப்போ இதிலேயே நான் சின்னதாக ஒரு நாச் பண்ணிவிட்டேன், அதை வந்து ஃப்ரெண்டுக்குன்னு அவங்க அடையாளம் வச்சுக்கிடுவாங்க, டெய்லருக்கு தெரியும். ஓகேவா? ஓகே, நான் இப்போ அந்த நெக்கு கட் பண்ணேன் இல்லையா, அதை உங்களுக்கு நான் விரிச்சு திறந்து காமிக்கிறேன் பாருங்கள். நெட் நெக்கோட அளவு அந்த ஷேப்பை பாருங்கள். இதை இது அந்த போட்டு தான் அவங்க, அதாவது ரொம்ப டெப்த்து இல்லாமல் ரொம்ப மேலே கழுத்து ஒட்டியும் இல்லாமல் கேட்டிருக்காங்க. இந்த இது வந்து நார்மல் போட்டு நிற்கிது, ரொம்பவும் லோவாக வராது, ரொம்ப மேலேயும் இருக்காது, கழுத்து ஒட்டின மாதிரியும் இருக்காது. இதே நம்ம இன்னும் 1 இன்ச் மேலே தூக்கணும்னா இன்னும் கொஞ்சம் மேலே வந்து வரும். இந்த போட்டு நிற்கி இன்னும் நம்ம பைப்பிங் வைக்கும்போது இன்னும் நல்லா அழகாக இருக்கும். இதில் வந்து பைப்பிங் வந்து நமக்கு இன்னும் இறங்காது, சேம் அப்படியே இதே அளவுலேயே வரும், இதே திட்டத்தில் வரும். இந்த பைப்பிங் வந்து நம்ம இதுலேயே கரெக்டாக அந்த சேமில் விட வச்சு அப்படியே வச்சு அடிச்சிடலாம் சிங்கிளாகவே, சரிங்களா? இதை அடித்து திருப்பி நம்ம வைக்க வேண்டியதில்லை. அந்த தைக்கிற வீடியோவை நம்ம அடுத்ததில் வேணால் உங்களுக்கு காமிக்கிறோம். ஓகே.